அம்மா எங்க போயிருப்பாங்க? அம்மா உமா, ஏய் உமா, படிக்கிறியா இல்ல தூங்குறியா? அண்ணி ரெண்டும் தான் அண்ணி. சரி, அம்மா எங்க போயிருக்காங்க? தெரியல அண்ணி, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, போய் பாரு. எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, இந்த நேரத்துல அம்மா எங்க போனாங்க? நினைச்சுதான் அவளுக்கு எந்த மனக்குறையும் வரக்கூடாது சாமி. கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராம அம்பாள் பாத்துப்பா. அடி பிரதட்சணம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணி தந்துடுறேன். சரி சாமி. அத்திய புரோக்தேவம் குண விசேஷன சகல விட்டுட்டாயாமசே அம்சபதது வாசே யஜமானசே சக குடும்பசே க்ஷேம தைரியம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா உனக்காக வேண்டிட்டு அடி பிரதட்சணம் பண்ணிட்டு கொடிமரத்தண்ட விளக்கேத்தி வச்சுட்டு உட்காந்து வேண்டிட்டு இருக்கா. நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அம்மா மீனாட்சி. என்னம்மா என்கிட்ட சொல்லாம கூட கிளம்பி வந்துட்டீங்க? கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். அதுக்காக என்கிட்ட சொல்லாம கூட கிளம்பி வந்துடுவீங்களா? நான் எவ்வளோ தேடினேன்னு தெரியுமா? எங்க போயிட போறேன்? உங்களை விட்டா எனக்கு வேற போக்குடா. அம்மா, எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி வருத்திக்கிட்டு ஒரு பிரார்த்தனை? இல்லை மீனாட்சி, நானும் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன். கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப சஞ்சலமா இருக்க, மனசுக்குள்ள பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியும் மீனாட்சி, அன்னைக்கு கோயிலில் நடந்ததை நினச்சி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. உனக்கு ஒரு கஷ்டம் வந்த அது வீட்டுக்கு நல்லது இல்லைம்மா. நீ அழுத, நாங்கள் நல்லா இருக்க மாட்டோம். அம்மா, ஏன் இப்படி ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ தான் இந்த குடும்பத்தோட லட்சுமி. நீ சந்தோஷமா இருந்தாதான் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்தே தாய்ப்பாசத்தை பார்க்கலம்மா. படிக்கும் போது படிச்ச ஞாபகம், எல்லா நேரத்திலையும் கடவுள் வர முடியாதுங்கிறதுக்காக தான் அம்மாவை அனுப்பி வச்சிருக்காரு. கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் அம்மான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா
நீங்க தான் என் அம்மா. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அம்மா ஸ்தானத்துல இருக்கிற இந்த கடவுளோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. மீனாட்சி, இத பாரு, நீ அழக்கூடாது. இது கோயிலுமா, எல்லாரும் பாப்பாங்க. கண்ணை தொடச்சுக்கோ. என்ன இருந்தாலும் தொப்புள் கொடி உறவு மாதிரி வருமா? அம்மா மாதிரின்னு சொல்வோமே தவிர அம்மா ஆயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல அது போய் உங்களை அம்மா மாதிரின்னு சொல்ல முடியாது. அம்மாவை விட பல மடங்கு நீங்க மேல். இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நான் பல ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணுமா? என்ன மீனாட்சி, இத பாரு, நான் என்னைக்குமே உன்னை அந்நியமா பார்த்ததே இல்லை. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து சாந்தி உமாக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ மீனாட்சி, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நான் இருக்கேன். நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமே வாயும் வயிறுமா வந்து என் முன்னாடி நிக்கணும். உன்னை பார்த்து பார்த்து நான் கவனிச்சுக்கணும். வளகாப்பு சீமந்தம் பண்ணணும். உனக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுமா. அதுக்குதான் இந்த பிரார்த்தனை. வராது. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் எனக்கு வராது. சாந்தி, சாந்தி, ஐயோ ஐயோ, வாசலை திறந்து வச்சிருக்கனே, வாசல் வழியா வந்துருவாங்களே. சாந்தி, ஏ சாந்தி, சாவடிக்கிறாளே, எங்க இருக்கவ? ஏ சாந்தி, சாந்தி, என்னங்க ஏன் இப்படி குடிமுழுகி போன மாதிரி கத்துறீங்க? குடி முழுகு தாண்டி போகுது. டைட்டானிக் கப்பல் முழுகுன மாதிரி நம்ம குடி முழுகு தாண்டி போகுது. உன் தாலிக்கு பங்க வர போகுது. ஐயோ, ஏங்க அடகு வைக்க போறீங்களா? அடகு வைக்க போறாங்களா? அடக்கமாயிருபடி, அடக்கமாயிருவேன். அடகு வைக்க போறீங்களா? பாக்குற ஜோசியர்லாம் எனக்கு ஆயில்ல கண்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட அடகு வைக்க போறீங்களா? என்னங்க, என்னங்க உங்க பிரச்சனை? பிரச்சனையா? ஏண்டி, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உங்க பெரிய நேர கிடைச்சவன் என்னமோ பீத்தி திரியறானே. எங்க குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம், இப்பேற்பட்ட குடும்பம், அப்படியே தலவாழை இலை போட்டு மலமாரி சோறு வச்சு அதுல புளிய வெட்டி சாம்பாரை ஊத்தி எல்லாத்து பரிமாறி பீத்தி திரியறானே. இன்னொருத்தர் இருக்கானே சரவணே, அவன் பாத்தியா பருத்தி வீரன் கார்த்தி கணக்கா, என்னமாக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாசத்து புலிவேன். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, சம்முகர் ஆசேந்திரன். அவங்கள பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அவங்க எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஆனா உன் வீட்டுல ஹைலைட் யாரு தெரியுமா? உன் அன்னிக்காரி. வரும்போது போகும்போதெல்லாம் ஜவுளி கடை பொம்மை மாதிரி வாங்க வாங்கன்னு இருப்பா. இவங்க எல்லாம் டிராமா போடுறாங்க. எல்லாரும் டிராமா தானே போடுறாங்க. என்னங்க அவங்களை பத்தி ஏன் பேசுறீங்க? அவங்க என்ன பண்ணாங்களா? நானே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சிக்கின மாதிரி அங்கங்க பம்பி திரிறேனே. இங்க பாருங்க, எனக்கு தலையும் புரியல காலும் புரியல, என்னதான் சொல்ல வரீங்க? உனக்கு புரியாதுடி, உனக்கு எப்படி புரியும்? நான் வர்ற பாடு உனக்கு எப்படி தெரியும்? என்னங்க ஏன் அங்க பாக்குறீங்க? ஏண்டி, கதவு தட்டு சத்தம் கேட்கல? இல்லையே. உனக்கு எப்படி கேக்கும்? நானே சாந்தி சாந்தின்னு ஆயிரத்தி எட்டு தடவை கத்தி நான் சாந்தி ஆனதுக்கு அப்புறம் தான் என்னங்கன்னு வந்து நிப்ப. உனக்கு எப்படி கேக்கும்? நீ தான் மந்திரிச்ச மாதிரியே எப்பயும் தெரியறிய. கதவு தட்டு சத்தம் எனக்கான வேட்டு சத்தம். ஐயோ, எவ்வளவு பயங்கரமான ஆளுல டீல் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நிலைமை. என்னங்க உங்க பிரச்சனை? பிரச்சனையா? நான் ஸ்ட்ரைட்டாகவே கேக்குறேன், உங்க வீட்டுல மாமே மச்சானு மட்டு முறை ஏதாவது வச்சிருக்காங்களா? உன் அண்ணன் ஜம்மத்துக்கு யார கேட்டு பொண்ணு பாக்குறீங்க? இதுதான் விஷயமா? இது சாதாரண விஷயங்க. என்னதான் கோச்சுக்கிறீங்க? சாதாரண விஷயமா? ஏண்டி, ஆவின் பால்ல ஆட்டு ரத்தம் கலந்துட்டான்னு கோட இடி மாதிரி குமரிட்டு இருக்க, நீ என்ன சாதாரண விஷயம் பேசிட்டு இருக்க? ஏன் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கனால என்ன வக்கத்தை நினைச்சிட்டு இருக்கியா? இவனை எல்லாம் போய் எது கேட்டுட்டு இவன் தான் டமி பிசாச்சு நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்களை சொல்லிட்டு ஆடி குறுக்கு அம்மா சிறுக்கா போயிட்டு இருக்காங்க. உன்னை நான் தினம் கூட்டு போறேன்ல, அந்த தெனா விட்டு நக்கல். அப்படி இல்லைங்க, இப்பதான் பொண்ணு பத்தியே பேச்சு எடுத்திருக்காங்க. நிச்சயம் பண்ணும் போது முறையா கூப்பிடுவாங்க. நிச்சயத்து கூப்பிடுவாங்களா? ஏண்டி, பொண்ணு பாக்குற விஷயத்தையே என்கிட்ட சொல்லல, நிச்சயத்து கூப்பிடுவாங்கற? ஏண்டி, என்கிட்ட அபிப்பிராயம் கேட்டு என்ன ஆகுது நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்லங்க, அண்ணன் சொல்லணும் தான் இருந்திருப்பாரு. எப்ப பந்தக்கால் எல்லாம் போடும் போது ஆள் பத்திரிக்கும் போது கூப்பிடலான் இருக்காங்களா?
ஏண்டி ஒவ்வொரு பொண்ணும் இன்னைக்கு மாமனார் மாமியார் இல்லாத பிக்கல் புடுங்க இல்லாத குடும்பத்துல வாக்கப்படுறது தவம் கடந்துட்டு இருக்காளுங்க. உனக்கெல்லாம் ஈஸி அமைஞ்சிருச்சு இல்ல அந்த நக்கல். ஒவ்வொரு பொண்ணும் இன்னைக்கு மாமனார் மாமியார் இல்லாத பிக்கல் புடுங்க இல்லாத குடும்பத்துல வாக்கப்படுறது தவம் கடந்துட்டு இருக்காளுங்க. உனக்கெல்லாம் ஈஸி அமைஞ்சிருச்சு இல்ல அந்த நக்கல். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவரு இனிமே உன் வீட்டு பக்கம் போன காலை ஒட்டச்சு போடுவேன். எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னடி இது, என்ன தெரியும் உனக்கு? புரோக்கர் கமிஷன் கட் ஆயிடும்னு பயப்படுறீங்க. அதான் நம்மளே குட்டி மண்ட ஓபன் பண்ணி போடுவேன். ஏண்டே உங்களை மாதிரி உதவாக்குற குடும்பத்துக்கு சம்மந்தம் பேசுறேன் நினைச்சிருக்கியா? காஸ்ட்லி வயிறு வண்டி. நான் எல்லாம் ஒரு வீட்டுல சம்மந்தம் பேசுறேன்னா அவங்ககிட்ட மினிமம் 1000 கோர்ஸ் இருந்தா தான் நான் பேசுவேன். இவாரு அதெல்லாம் என் சைடு பிசினஸ், அதை பத்தி நீ பேசக்கூடாது. இவாரு உன் வீட்டுல எனக்கு மச்சின மாமாங்கிற மரியாதை கொடுக்குறாங்களா, அதை சொல்லு முதல்ல. சரிங்க, இனிமே தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். முதல்ல நடந்த தப்ப சரி பண்ண சொல்லு. ஐயோ, அவங்கிட்ட வேற கை நீட்டி காசை வாங்கிட்டோம், என்ன பண்ண தெரியலையே. இந்த ஆபரேஷன்ல என் உசுரே போனாலும் போயிட மாட்டேங்குது. என்னங்க ஆபரேஷன்? பைல்ஸ் ஆபரேஷன். சியா ஏண்டி எனக்கு பைல்ஸ் ஆபரேஷன்? உங்க சியா இருக்கா? இல்லங்க, உயிர் போற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இதெல்லாம் விளாவறியா? உனக்கு பல்லு பொடி போட்டு வளர்க்கறது அவசியம் கிடையாது, புரிஞ்சதா? முதல்ல உன் வீட்டுக்கு போய் இந்த சம்பந்தத்தை கேன்சல் பண்ண சொல்லு. என்னங்க சொல்றீங்க? என்னங்க நொன்னாங்க சொல்றீங்க? அந்த பேங்க் காரனோட டீல கேன்சல் பண்ணு சொல்றேன், புரியுதா? இல்லங்க, அந்த பொண்ணு பானுமதியோட அப்பா. என்னடி பானுமதி, சாவித்திரி, சரோஜா தேவின்ட்டு உன் அண்ணன் இருக்கிற அளவுக்கு ஒரு திரிசா, அனுஷ்கா, ஒரு தமனா ரேஞ்சுக்கு பேசணும். அப்படி இல்லனா ஒரு அலியாபட் ரேஞ்சு கூட போலாம்டி. அவன் அலியாபட்டா? அது என்ன, பேர்ணம்பட்டுக்கு பக்கத்துல இருக்கா? பேர்ணம்பட்டு, பேர்ணம்பட்டு. அலியாபட்டுங்கிறது ஒரு பெரிய இந்தி நடிகை, மகேஷ் பட் இருக்கார்ல அவரோட பொண்ணு. அந்த மாதிரி ஒரு பொண்ண உன் அண்ணனுக்கு நான் கொண்டு நீ பாடுறேன்டி. நீ போய் சொல்லு, இனிமே அந்த வீட்டுல நடக்கிற எல்லா சம்பந்தமே என் வீட்டுக்கார சம்பந்தத்துல தான் நடக்கும். நீங்க சம்பந்தம் எல்லாம் பண்ணீங்கன்னா அவர் சம்பந்தம் எல்லாம் போயிடுவாருன்னு போய் சொல்லு. போ, போய் சொல்லு, போ. சரிங்க, என்ன பைக்ல டிராப் பண்ணிடுறீங்களா? பைக்ல நான் உன்ன டிராப் பண்ணுவேன் டி. ஆனா அவங்க சுடுகாட்டுல கொண்டே டிராப் பண்ணிடுவாங்க. யாரு தெரியுமா? வெளியில தலை காட்ட முடியாத நிலைமையில இருக்க. போ, நீ போய் முதல்ல போய் இதெல்லாம் கேன்சல் பண்ணுவா. போ. சரி, ஆட்டோக்கு காசு? ஆட்டோவா? ஆ, போடி. ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்க போய் கட் பண்ணிட்டு உங்க அண்ணன்ட்ட காசை வாங்கி கொடு. வரும்போது அப்படியே வண்ணிக்காரி சப்பாத்தி பாத்து சுட்டு வச்சிருப்பா, அதுக்கு குருமா வச்சு வாங்கிட்டு வந்துரு. நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் மொத்தம் வச்சிடாத, அது எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கணும், சரியா? இவரு அங்க இருந்து வரும்போது ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துரு, அந்த ஆட்டோ காசு ஒன்னே வாங்கிட்டு வந்துரு. சரி, போட்டுக்க. என்னடி பீத்த செருப்பு வச்சுக்கிட்டு இருக்க? வண்ணி நல்ல புது செருப்பா வச்சிருக்கா. உன்ன ஆட்டையை போட்டுக்க, உன்ன மாட்டிட்டு வந்துரு, சரியா? ஓ சரி, நான் வரேங்க. ஏ, வெளியில கதவு பூட்டு போயிரு. ஏங்க? இல்ல, உள்ள நான் பாதுகாப்பா தூங்குவல்ல, அதுக்கு தான். போ, போ, கூட்டி போ. இவ்வளவு சமாளிக்கிறதுக்கு இவ்வளவு பஞ்சாயத்தா இருக்கு, அவங்க எப்படி சமாளிக்கிறது? கதவை பூட்டிட்டோம். ஐயோ, இந்த என்ன வெட்ட வெளியா இவ்வளவு ஓப்பனா இருக்க? எந்த பக்கம் வேணாலும் ஏறி குதிப்பாங்க போல இருக்க. என்ன பண்றது, எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. எங்க ஒளிவோம்? கக்கூசுல ஒளியணும். கக்கூச கழுவி வச்சாலான்னு தெரியலையே. முதல்ல ஒரு செல்போன் வாங்கணும், அதில் நான் ஸ்டாப் டாக் டைம் போட்டு அதை அவ கையில் கொடுக்கணும். அதுக்கு வீரமணி தான் பில் கட்டணுமா? அவர் செட்டப்பு, இவர் செட்டப்பு எல்லாத்தையும் அந்த ஒரே மனுஷன் எப்படி தான் சமாளிக்கிறாரோ? இப்பெல்லாம் அம்பி அடிக்கடி காலேஜ் பக்கம் வரல, என்ன விஷயம்? படிப்புல ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனாலதான்.
நீ பத்தாம் கிளாஸ் வகையில்னு எனக்கு என்ன தெரியாதா? நீ பொண்ணுங்க மனசுல இடம் பிடிச்சி இவளோட உட்காந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற வேலையை பாரு போய். என்னையா எப்ப பாரு லாரி செட்டு அது இதுன்னு? உலகத்திலயும் நல்ல வேலை எது தெரியுமா? ஏ சொல்லிரோ. ஒரு நல்ல லேடிஸ் காலேஜ்ல பஸ் டிரைவரா வேலை பாக்குறது தான். அதை விட நல்ல வேலை இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு. உங்க அப்பாட்ட போய் சொல்லி நீ ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ஓபன் பண்ணி அதுக்கு நீ வாடனா மாறிடும். யோ, உன் மைண்ட்ல கூட அடிக்கடி நல்ல யோசனை தோணுதியா? என்ன வீரசனா இப்படி சொல்லிட்ட? நான் கோர்ட் போட்டா மாத்திரம் யூத் இல்லைன்னு மாறிடுமா என்ன? பார்க்க லுக்கா இருக்கேன்ல. யோ, நானும் ஸ்மார்ட்டா தான் இருக்கேன். அந்த பொண்ணும் என்ன பாக்குதுல்ல? இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப உஷாரா இருக்கு போய். ஆள் ஸ்மார்ட்டா இருக்காளோ இல்லையோ, கையில ஸ்மார்ட் போன் இருக்கணும். யோ, என்கிட்டயும் இருக்கியா? அப்ப எடுத்து உன் வித்தைகளை காட்டு. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? அட, மனசுல இருக்கீங்கன்னு தெரியுதுங்க. இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்ககிட்ட பேசணுங்க. ஆனா என்ன, உங்க சைடுல தான் சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்றது கேக்குதா? நீங்க மட்டும் லைட்டா சிக்னல் கொடுங்க, உங்களுக்காக இந்த உலகத்தையே வாங்கி தருவேன். எவ்வளவு நேரமா லைன்ல இருக்கிறது? ரொம்ப நேரம் வெயிட்டிங்ல போடாதீங்க ப்ளீஸ். அடி செர்பால, எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பொம்பளை பசங்க நிக்கிற இடத்துல சீன் போட்டுட்டு இருக்கியா? கார்ல வந்து இறங்கனா நீ பெரிய ஹீரோன்னு நினைப்பா? கால்ல ஹீல்ஸ் போட்டுட்டேன், அடிச்சத தாங்க மாட்டேன். எங்க அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவங்க கிட்ட சொன்ன உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. இல்லங்க, நான் ஒண்ணும் தப்பா. யோ யோ, எங்கயா போனே? எங்க அது வந்து மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல நடக்கறதே வேற. ஹலமா மோசம் ஆயிடுது. இவன் நாசமா போறதுக்குள்ள நாம எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். என்கிட்ட அடிபட்டு சாவ. ஏய், நீ என்னடி ஓவரா பண்ற? எதுக்கு இங்க நின்னு சீனை போடுற? அவர் உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? இல்ல உன்னை பார்க்க வந்ததா சொன்னாரா? என்ன முழிக்கிற? இங்க பாரு சித்ரா, பஸ் ஸ்டாப்ல இந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ற ஆளுங்களுக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு வராத. ஏய், உன் மனசுல என்ன, நீ பெரிய ஐஸ்வர்ய ராய்ன்னு நினைப்பா? இல்ல, ஊர்ல எல்லாரும் உன்னே பாக்கணும்னு நினைப்பா? அவர் ஒண்ணு உன்னை பாக்க வரல, இங்க அவருக்கு தெரிஞ்சவங்களுக்காக வெயிட் பண்றாரு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப் ஒன்னும் கைராசி பஸ் ஸ்டாப் கிடையாது. உன் குடும்ப விலைக்கு வாங்கிட்ட மாதிரி பண்ணாத. அவர் என்ன பார்க்க கூட வந்திருக்கலாம். ஆமாங்க. என்ன சார், நான் சொல்றது கரெக்டா? ஐயோ, ஆமாங்க, கண்டிப்பாங்க. ரூட் டேக் டைவர்ஷன் எடுத்து நீங்க சரியா கரெக்டா புரிஞ்சுகிட்டீங்க. அவங்க தான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டாங்க. யோ, எங்க போச்சு? அவசரமா வந்துருது, போயிட்டு வந்தேன். ஓயோ சார், நீங்க கிளம்புங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நான் ரொம்ப டீசன்டான ஆளுங்க. நான் அவங்க திட்டினதுல கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். டூ அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்லைங்க, இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. உங்கள் செல் நம்பர்? என்கிட்ட செல்லே இல்லைங்க. வாடி போகலாம். தம்பி, உங்க கரத்தில் காதல் கட்டம் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ என்னடா பண்ண போகிறேன் தம்பி? அதான் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதில்லை, முதல்ல அதை மடக்குவோம்.
மீனாட்சி, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இத பாருங்க, நீங்க அப்படியே லேசா கண்ணு மூடி தூங்கிட்டு இருங்க, நான் அப்படியே நீவி விட்டுட்டு இருக்கேன். எனக்கு பெருசா வலி இல்லம்மா, நீ போய் கிச்சன் வேலையை பாருப்போ. நீங்க படுங்கம்மா, நான் தடவி கொடுக்கறேன். ஐயோ, அதுக்கு இல்ல மீனாட்சி, நீ எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு செய்யணும்? ஏமா, இது எந்த ஒரு நியாயம்? நீங்க மட்டும் எங்களுக்காக கோயிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணலாம், ஆனா நான் உங்களுக்கு என்ன தடவை கூடாதா? சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அம்மா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த காலத்துல ஆரம்பிச்சு இந்த காலம் வரைக்கும் சில உறவுகள் இப்படித்தான் இருக்கும்னு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. மாமியார் மருமக, நாத்தனார் அண்ணி, மூத்த மருமக, இளைய மருமகன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க சொல்றது கரெக்டு தான். நிறைய வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகாமதான் ஓயாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ வேற, நான் ஊர் பக்கம் வாக்கப்பட்டு வந்த என் காலத்துல மாமியார் செத்து போயிட்டா அந்த மருமகளுங்க படுற சந்தோஷம் இருக்கே, ஒப்பாரி வச்சு ஒப்பு கழுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்க இருக்கும்போது ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு படைக்கும் போது வடை என்ன, அவியல் என்ன, பாயசம் என்ன, ராஜபோக சாப்பாடு, என்னத்த சொல்றது. அம்மா, எல்லாருக்கும் இப்படி ஒரு மாமியார் அமையாதுல்ல? நான் என்னமா அப்படி பெருசா பண்ணிட்டேன்? அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுமா. எப்போ நீங்க மூணு பொண்ணு நாலு பசங்கன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு மருமகளா இல்ல, மகளா ஆயிட்டேன்.